இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போறவங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு லெசன்ல இருந்து கத்து கொடுக்கறேன் கத்துக்கோங்க அஸ்ட்ரானிக்கல் யூனிட் அப்படினு போன இதுலயே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அஸ்ட்ரானிக்கல் யூனிட்னா 1 லைட் இயர் அது வந்து எப்படி அளக்க முடியும் அஸ்ட்ரானிக்கல அஸ்ட்ரானிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படினா விண்வெளிக்கு இடையே உள்ள தூரத்தை எப்படி அளக்கணும் அப்படினா 1 லைட் இயர் ஒளி ஆண்டு அப்படிங்கற அலகு மூலமா தான் அளப்பாங்க அதோட அளவு என்னன்னா 9.46 into 10 to the power 15 மீட்டர் 9.46 into 10 ன் அடுக்கு 15 மீட்டர் அப்படிங்கறதா இந்த அஸ்ட்ரானிக்கல் யூனிட்டோட அளவு the total length of a path taken by an object to reach one place from the other is called distance distance அப்படினா என்னன்னா ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக எடுத்துக்கிற தூரம் தான் டிஸ்டன்ஸ் னு சொல்வாங்க the total length of a path the total length மொத்த தூரம் நீளம் வழி total length of a path னா மொத்த வழியின் நீளம் the total length of a path taken by an object ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறதுக்கு எடுத்துக்கிற வழியோட நீளத்தோட தூரம்தான் டிஸ்டன்ஸ் தூரம் அப்படினு சொல்வாங்க ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறதுக்கான வழியோட நீளம்தான் தூரம்னு அர்த்தம் தமிழ்ல சொன்னோம்னா the total length of a path taken by an object from to reach one place from the other is called distance to reach one place to other is called distance இது டிஸ்டன்ஸ்னா இதான் டெஃபினிஷன் இத நீங்க நல்லா படிச்சுக்கோங்க displacement அப்படினா distance னா வேற displacement இடப்பெயர்ச்சினா எப்படி லைட்டா நகரது அதுதான் இடப்பெயர்ச்சி கோள் எல்லாம் இடம் பெயருது அப்படி சொல்றாங்க இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரதுதான் displacement னு சொல்வாங்க displacement அப்படினா இடப்பெயர்ச்சி அதுக்கு என்ன டெஃபினிஷன்னா the shortest distance from the shortest distance from the initial to the final final position of an object from the initial to the final position of an object அப்படினா கொஞ்சம் தூரம் நகருது ஒரு பொருள் இங்க இருந்து இங்க வரைக்கும் நகருது the shortest distance from the initial to the final ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இடையில உள்ள இந்த தூரத்துக்கு பேர் தான் இடப்பெயர்ச்சி கொஞ்சம் தூரம் நகர்ந்தா இந்த பொருள் கொஞ்சம் தூரம் நகர்ந்ததுன்னா அது இடப்பெயர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க டிராவல்னு சொல்ல மாட்டாங்க ஸ்பீட எப்படி இது பண்ணுவாங்க ஸ்பீடுனா என்ன வேகம் டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ்னா தூரம் டைம்னா காலம் நேரம் தூரத்தை நேரத்தால டிவைட் பண்ணோம்னா வேகம் கிடைச்சிடும் இதான் ரூல்ஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இது இம்பார்ட்டன்ட் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்டா தான் எடுத்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா எவ்வளவு தெரியுமா கடல் டிஸ்டன்ஸ் எல்லாம் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கறத ஒன் நாட்டிக்கல் மைல்ங்கிறது 1852 கிலோமீட்டர் ஒரு நாட்டிக்கல் மைல்ங்கிறது 1852 கிலோமீட்டர் ஒரு நாட்டிக்கல் மைல் ஒரு ஷிப் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணிருக்குன்னா 1852 கிலோமீட்டர்
கிராஸ் பண்ணி இருக்குன்னு அர்த்தம் வெலாசிட்டி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் திசை வேகம் வெலாசிட்டினா என்ன தமிழ்ல திசை வேகம் அது அளக்கிறதுக்கான ரூல்ஸ் என்னன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன சொன்னோம் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி அடைஞ்ச தூரத்தை டயத்தால டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் திசை வேகம் கிடைச்சிடும் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் இடப்பெயர்ச்சி பை காலம் இதான இடப்பெயர்ச்சியை காலத்தால டிவைட் பண்ணோம்னா திசை வேகம் கிடைக்கும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் திசை வேகம் காற்றின் திசை வேகம்லாம் வெதர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இல்லையா அது இப்படிதான் அது இடம்பெயர்றதையும் அந்த டயத்தையும் வச்சுதான் கால்குலேட் பண்ணி அவங்க வந்து இவ்வளவு தூரம் நடக்குது நகருது இந்த நேரத்துக்கு கடக்கும் அப்படிலாம் அவங்க சொல்றது இந்த இந்த ஃபார்முலாவை வச்சுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் அடுத்தது பாருங்க நேர்முடுக்கம் அப்படின்னா பாசிட்டிவ் ஆசிலரேஷன் ஆசிலரேஷன் என்ன அப்படி இடமும் வலமும் டூ அண்ட் ஃப்ரோவாவோ இடமும் லெஃப்ட் ரைட்டோ ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ்ல ஒரே டைமிங்ல அசையறதுக்கு பேர் தான் ஆசிலேஷன் பாசிட்டிவ் ஆசிலேஷன் அதுவே எத்தனை எத்தனை வகையா இருக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆசிலேஷன் பாசிட்டிவ் ஆக்சிலேஷன் அப்படின்னா If the velocity of an object increase with respect to இதுக்கு டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க If the velocity வெலாசிட்டினா என்ன சொன்னோம் திசை வேகம் If the velocity of an object increase அதிகமாகணும் respect to time with respect to time நேரத்துக்கு ஏத்த மாதிரி நேரம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொருளோட திசை வேகமும் அதிகரிக்கணும் இஃப் தி வெலாசிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தென் தி ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பீ இன் தென் தி ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பீ இன் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அடுத்தது பாருங்க அட்ஜஸ்ட் ஆக்சிலரேஷன் இல்ல வெறும் ஆக்சிலரேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக்சிலரேஷன்ல முடுக்கத்துல இருக்கு முடுக்கம்னா இப்படி இப்படி அசையிறது இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் எதிர்முடுக்கம் எதிர்முடுக்கம்னா என்ன ரிட்டார்டேஷன் எதிர்முடுக்கம்னா இல்லனா டிசிலரேஷன் அப்படின்னா இல்லன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் எது வேணா சொல்லலாம் பாசிட்டிவ் சொன்னோம் இல்லையா இன்னொன்னு என்ன நெகட்டிவ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இதுக்கு என்ன என்ன தமிழ்ல பேரு எதிர்முடுக்கம் இஃப் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் குறைஞ்சதுன்னா அதுல அதிகமாச்சுன்னா இதுல குறைஞ்சதுன்னா ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் then the object is said to be then the object is said to be in negative acceleration இன்னொரு பேர் என்னன்னா டிஸ்லரேஷன்
ரிட்டார்டேஷன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு இன்னொரு பேரு டிசிலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். இது என்ன கேட்பாங்க, ரிட்டார்டேஷன் கேட்கலாம், டிசிலரேஷன் கேட்கலாம், எது வேணா நீங்க எழுதுறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த இந்த டெபினிஷன் தான் படிச்சு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும். அடுத்தது பாருங்க, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அதுலயும் இன்னும் ரெண்டு வகை இருக்கு. யூனிஃபார்ம், யூனிஃபார்ம்னா சீரான, இன்னொன்னு நான் யூனிஃபார்ம், சீரற்ற. ஸ்டெபிலிட்டி, அடுத்தது என்ன ஸ்டெபிலிட்டி? ஸ்டெபிலிட்டினா ஆக்சிலரேஷன் ஆகும்போது நடுவில் வந்து கொஞ்ச நேரம் நிற்கும், அதுதான் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் த பாடி. ஸ்டெபிலிட்டி இஸ் த நிலைத்தன்மை. ஸ்டெபிலிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் த பாடி. பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், தன்னுடைய உண்மையான நிலையில எவ்வளவு நேரம் அதால நிக்க முடியுது. இப்படி இப்படி ஆக்சிலேட் ஆகும்போது நடுல வந்து கொஞ்ச நேரம் நிற்கும், அப்ப நிற்கும் போது எவ்வளவு நேரம் அது நிக்குதோ அதுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் பொசிஷன். அடுத்தது த ஃப்ரஸ்டம் கேன் பி டில்டட் த்ரோ த குவைட் எ பிக் ஆங்கிள் வித்தவுட் டாப்லிங். த ஃப்ரஸ்டம், ஃப்ரஸ்டம்னா கூம்பு, கூம்பு வடிவத்துல இருக்கும் இல்லையா. தஞ்சாவூர் பொம்மை எல்லாம் எப்படி இருக்கும், கூம்பு வடிவத்துல தான் இருக்கும். அதை இப்படி ஆட்டி விட்டோம்னா இப்படி 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 ஆடும், அப்புறம் வந்து அப்படி ஸ்டெடியா நிற்கும். ஆடிக்கிட்டேவும் கொஞ்சம் கொஞ்சம் நின்னுட்டு தான் இப்படி இப்படி ஆடும் இல்லையா, அதுக்கு பேரு தான் ஆக்சிலரேஷன். த ஃப்ரஸ்டம், ஃப்ரஸ்டம்னா கூம்பு, கூம்பு வடிவம். கேன் பி டில்டட் த்ரோ த quite a big angle without toppling. நல்லா நல்லா கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு வராம ஒரு முக்கால் இது வரைக்கும் அதை வந்து சாய்க்க முடியும் அந்த கூம்பு வடிவத்தை. quite a big angle, தலைகீழ சாய்க்காம என்ன செய்யலாம், அதை ஆட்ட முடியும் without toppling. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட் இருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் முடுக்கம் என்னன்னா எம் பை எஸ் ஸ்கொயர், எம் பை எஸ் ஸ்கொயர், இதுதான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன். த கிராஃபிக் ரீஃபில் யூஸ்டு இன் graphic refill used in pencil is made up of element called carbon. பென்சில் இருக்கும் இல்லையா முனையில கருப்பா, அது எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, அதுதான் கிராஃபிக் refill. The graphic refill எது சொல்லுவோம், அந்த பென்சில் கருப்பா உள்ள நீட்டா இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த கிராஃபிக் refill. அது எதால செய்யறாங்கன்னா used in pencil is made up of element called carbon. இந்த graphic refill எதால செய்றாங்க, கார்பனால செய்றாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதான் இம்பார்ட்டன்ட். The graphic refill of a pencil made up of carbon. அடுத்து பாருங்க, atom is the basic unit of matter. மேட்டர்னா பருப்பொருள், மேட்டர். மேட்டரோட பேசிக் யூனிட் என்ன, ஆட்டம். பேசிக் யூனிட்
பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர் வந்து ஆட்டம். பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர் இஸ் ஆட்டம். அணு, அணுவதான் மேட்டரோட முக்கியமான யூனிட், அலகுன்னு சொல்லுவாங்க. த மோஸ்ட் அபண்டன்ஸ் டைப் ஆஃப் ஆட்டம் இன் த யூனிவர்ஸ் இஸ் த ஹைட்ரஜன். இந்த உலகத்துல நிறைய மோஸ்ட் அபண்டன்ட், அபண்டன்ட்னா பெரும்பாலும் நிறைய பெரும்பகுதியா என்ன என்ன அணுக்கள் இந்த உலகத்துல இருக்குன்னா ஹைட்ரஜன் அணுக்கள் தான் நிறைய இருக்கு. மோஸ்ட் அபண்டன்ட், அபண்டன்ட்னா பெரும்பகுதி பெரும்பான்மையா டைப் ஆஃப் ஆட்டம் இந்த யூனிவர்ஸ். Universe is the hydrogen. இந்த உலகத்துல நிறைய எது இருக்கு? ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன் ஆட்டம் தான். எவ்வளவு இருக்குன்னா 74% of the universe are hydrogen atoms. 74% வந்து இந்த உலகத்துல ஹைட்ரோஜன் தான் இருக்கு. And yet the three most abundant atom. எத்தையே மூணு ஆட்டம் தான், அதாவது அணுக்கள் தான் பெரும்பகுதியா இருக்கு. அது எது? ஒன்னு வந்து ஹைட்ரஜன், இன்னொன்னு வந்து நமக்கே தெரியும் ஆக்சிஜன், இன்னொன்னு வந்து அயன். அயன், ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம சுவாசிக்க முடியாது. அயன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அடுத்தது சிலிக்கான் இருக்கு. அயன், அயன், ஆக்சிஜன், சிலிக்கான், அடுத்த த்ரீ. ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட். ஹைட்ரஜன் வந்து 74% இருக்குது. அடுத்த த்ரீ வந்து அயன், ஆக்சிஜன், சிலிக்கான். இது மூணும் இந்த உலகத்துல பெரும்பான்மையா இருக்குது. When an atom combines with another atom and forms a compound, it is called as molecule. ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட், ஒரு கூட்டுப்பொருள் உருவாகும், சேர்மம் உருவாகும். அதுக்கு பேர் என்னன்னா மாலிக்யூல், இஸ் கால்ட் எ மாலிக்யூல். மாலிக்யூல்னா மூலக்கூறுன்னு அர்த்தம். An atom combines with another atom ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேர்ந்து and forms a compound. என்ன உருவாகும்? ஒரு சேர்மம் உருவாகும். காம்பவுண்ட்னா சேர்மம். இட் இஸ் கால்டு மாலிக்யூல். இந்த காம்பவுண்டுக்கு தான் இட் இஸ் கால்டு மாலிக்யூல், மூலக்கூறு. மாலிக்யூலுக்கு தமிழ் வார்த்தை என்ன? மூலக்கூறு. அடுத்து பாருங்க, ஆக்சிஜன் கேஸ் இன் தி ஏர் தட் வி பிரீத் இஸ் மேட் அப் ஆஃப் டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்டு. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து ஒரு ஆக்சிஜன் கிடையாது, ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு மாலிக்யூலா மாறிடுச்சு. ஓ பிளஸ் ஓ is equal to O2. இதை தான் நம்ம சுவாசிக்கிறோம், இதை நம்ம சுவாசிக்கல. வெறும் ஆக்சிஜன் வந்து ஃபயர், O2 ஆனா நம்ம வந்து பிரீத் பண்ண முடியும், அது ஏரா மாறும், கேஸா மாறும். இது இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட், அதை குறிச்சு வச்சுக்கோங்க. ஓசோன் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆன். அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? O2 சொன்னோம். அது என்னது? நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன், பிரீத்திங் ஆக்சிஜன். பிரீத் ஆக்சிஜன் என்னது? O2. அடுத்தது ஓசோன் இருக்கு இல்லையா, அதுல எத்தனை இருக்குன்னா, ஓசோன் இஸ் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன். ஓசோன்ல எத்தனை ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்தா ஓசோன் கிடைக்கும்னா, 3 ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்தா ஓசோன் ஆயிடும். அதுவே 2 சேர்ந்துச்சுன்னா ஆக்சிஜன் ஆயிடும், நம்ம பிரீத் பண்ண முடியும். ஓசோன்னா O3. ஓசோன் படலம் சொல்றாங்க இல்லையா, அதுல என்ன இருக்குன்னா O3 ஆட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒவ்வொரு O3லயும் மூணு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து சேர்ந்து இருக்கும், மூணு ஆக்சிஜன் அணுக்கள் வந்து காம்பவுண்ட் ஆயிருக்கும். அடுத்தது பாருங்க, கெமிக்கலி கம்பைன்ட். அடுத்தது ஓசோன் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்ட். கெமிக்கலி கம்பைன்ட் H2O. இது என்னது? இதுல ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் ரெண்டு இருக்கு, ஆக்சிஜன் ஒன்னு இருக்கு. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸையும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமையும் சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? வாட்டர் ஆயிடும். அது
ஆனா இதுவே இது ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா இருந்தா ஆக்சிஜன் ஃபயர் ஆகும் ஹைட்ரஜன் வந்து குடிக்க யூஸ் பண்ண முடியாது தனியாகாது ஏ மாலிக்யூல் விச் கண்டெய்ன்ஸ் only one atom ஒரே ஒரு ஆட்டம் only one atom இருந்தா ஒரே ஒரு அணு இருந்துச்சுனா அதுக்கு பேர் என்ன அப்படினா மோனோ ஆட்டமிக் மாலிக்யூல் அப்படினு பேர் மோனோ ஆட்டமிக் மாலிக்யூல் ஒரு அணு மூலக்கூறு அப்படினு பேர் அடுத்து அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இன் எ கேஸ் இன் எ கேஸ் இதான் எக்ஸாம்பிள் இதுக்கு only one atom இருந்ததுனா அது மோனோஆட்டமிக் மாலிக்யூல் எக்ஸாம்பிள் வந்து இன் எ கேஸ் ஏ மாலிக்யூல் which contains two atom is called ரெண்டு ஆட்டம் இருந்ததுனா ரெண்டு அணு இருந்ததுனா ஆக்சிஜன் சொன்னோம் இல்லையா two atoms is called diatomic molecule diatomic molecule example வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் O2 ஹைட்ரஜன் H2 இந்த O2 வந்து ப்ரீத் பண்ண முடியும் இந்த H2 வந்து ஒரு O சேர்த்தோம்னா வாட்டர் ஆயிடும் அடுத்து பாருங்க ஏ மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் 3 ஆட்டம்ஸ் இப்போ 1 பார்த்தோம் 2 பார்த்தோம் அடுத்து 3 ஏ மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் 3 ஆட்டம்ஸ் அதுக்கு பேர் என்னன்னா ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல் ட்ரை அட்டாமிக் மூணு மூணு சேர்ந்தா அது என்னென்ன சொன்னோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா ஓசோன் ஓசோன்னா த்ரீ ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தா ஓசோன் கிடைக்கும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தா அது வந்து நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனா மாறிடும் ஒரே ஒரு ஓ இருந்ததுன்னா அது ஃபயர் தான் அது நெருப்பாயும் இந்த மாலிக்யூல் கண்டெய்னிங் த்ரீ ஆட்டம்ஸ் கால்டு ட்ரை ஆட்டமிக் மாலிக்யூல் என்னென்ன எக்ஸாம்பிள் ஓசோன் சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே த்ரீ த்ரீ மூலக்கூறு உள்ள இது இது என்னன்னா சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு இது சல்பர் டை ஆக்சைடு எஸ்ஓ டூ ஓசோன் ஓ த்ரீ இது சல்பர் ஒன்னு இருக்கும் ஆக்சிஜன் ரெண்டு இருக்கும் இதுல கார்பன் ஒன்னு இருக்கும் ஆக்சிஜன் ரெண்டு மூலக்கூறு இருக்கும் இதுல ஆக்சிஜனே மூணு மூலக்கூறு இருக்கும் மூணு ஆட்டம் இருக்கும் இதுல சல்பர் ஒரு ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் ரெண்டு ஆட்டமும் ரெண்டு அணுக்களும் சல்பர் அணு ஒன்னும் ஆக்சிஜன் அணு ரெண்டும் சேர்ந்தா சல்பர் டை ஆக்சைடு கார்பன் அணு ஒன்னும் ஆக்சிஜன் அணு ரெண்டும் சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ எஸ்ஓ டூ ஓ த்ரீ எஸ்ஓ டூ சிஓ டூ இது இதுல மூணு மூணு இது இருக்கு ஆட்டம் இருக்கு இது ஒன்னு சல்பர் ஒன்னு இருக்கு இது ரெண்டு இருக்கு அதனாலதான் ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்றாங்க ஒரே இது மூணு இருக்கணும் ஓசோன் மாதிரி ஆக்சிஜன்ல த்ரீ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுல மூணு மூணு ஆட்டம் சேர்ந்து இருந்தாலே அது ட்ரை அட்டாமிக் என் மாலிக்யூல் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம் அது சொல்லியாச்சு A molecule containing more than three atoms. நிறைய இருக்கும் சில இதுல more than three atoms. இதுக்கு பேர் என்னன்னா polyatomic molecule. மாலிக்யூல் பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு தமிழ்ல சொன்னோம்
எக்ஸாம்பிள் சொன்னா பாஸ்பேட் சல்பர் பாஸ்பேட்ல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் சல்பர்லயும் நிறைய இருக்கும் சல்பர்னா கந்தகம் பாஸ்பேட்லாம் இதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா கிராக்கர்ஸ் தயாரிக்க அடுத்தது பாருங்க ஒரு ஒரு எலிமெண்ட்டை பத்தி சொல்ல போறாங்க அது என்னன்னா பிஸ்மத் பிஸ்மத் இஸ் அன் எலிமெண்ட் இது இது எதுக்குன்னா தட் அக்கர்ஸ் நேச்சுரலி இட் இஸ் கம்பைன்டு வித் அதர் எலிமெண்ட்ஸ் இந்த பிஸ்மத்தை வந்து கம்பைன்டு வித் அதர் எலிமெண்ட்ஸ் பிஸ்மத் இஸ் அன் எலிமெண்ட் இது அப்படியே படிச்சுக்கோங்க பிஸ்மத் இஸ் அன் எலிமெண்ட் தட் அக்கர்ஸ் நேச்சுரலி இது இயற்கையாவே கிடைக்கும் பிஸ்மத்ங்கிறது தட் அக்கர்ஸ் நேச்சுரலி இட் இஸ் கம்பைன்ட் வித் அதர் எலிமெண்ட்ஸ் அதை என்ன செய்வாங்க அந்த பிஸ்மத்தை எடுத்து மற்ற பொருள்களோட கலந்து இட் இஸ் கம்பைன்ட் வித் அதர் எலிமெண்ட்ஸ் டு மேக் மெடிசின் ஃபார் எதுக்காக கலக்குறாங்கன்னா டயரியாவுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க டு மேக் மெடிசின் ஃபார் டயரியா இது இம்பார்ட்டன்ட் டயரியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க தயாரிக்க எந்த எலிமெண்ட் யூஸ் ஆகும்னா பிஸ்மத் பிஸ்மத் தான் இம்பார்ட்டன்ட் அது இப்படியும் கேட்கலாம் பிஸ்மத் எதுக்கு யூஸ் ஆகுது டயரியாவுக்கு மருந்து தயாரிக்க அது இப்படி கொஸ்டின் பண்ணலாம் அப்படி கொஸ்டின் அதனால இந்த சென்டென்ஸ் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது கொஸ்டினா படிக்காம ஒரு ஃபேக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுத முடியும் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க ராபர்ட் பாயில் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் ராபர்ட் பாயில் ரூல்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் பாயில் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யூஸ்ட் த டேர்ம் எலிமெண்ட் எலிமெண்ட்ங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாருன்னா ராபர்ட் பாயில் ஹி வாஸ் நோன் பெஸ்ட் ஃபார் பாயிலேலா இவர் இவரோட ரூல்ஸுக்கு பேர் என்னன்னா பாயிலேல் பாயிலேஸ் லா பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லா படிப்போம் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்புல Matter is classified into two broad categories, namely pure substances and mixture. Matter, matterங்கிறது எப்படி கிடைக்கும் பியூராவும் கிடைக்கும் மிக்சராகவும் கிடைக்கும் கலப்படமாகவும் கிடைக்கும் பியூரா இருக்கிறத ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்ம பிரிச்சு எடுக்க வேண்டாம் ஆனா மிக்சரா கிடைக்கிறத பிரிச்சு எடுக்கணும் மேட்டர் வந்து பியூர் சுத்தமானது மிக்சர் கலப்படம் அப்படியும் கிடைக்கலாம் மேட்டருக்கு தமிழ் வார்த்தை பருப்பொருள் மிக்சர்னா கலவை அடுத்தது பாருங்க மேட்டர் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அன் எலிமெண்ட் எலிமெண்ட்ங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை என்ன தனிமம் ஒரு மேட்டர் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதுதான் மேட்டர் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வாட் இஸ் கால்ட் எலிமெண்ட் மேட்டர் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் an element புரியுதுங்களா மேட்டருக்கு வந்து அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இருக்கும்போது தான் அதை வந்து தனிமம்னு சொல்றோம் தனியா இருக்கும்போது தான் அதை வந்து தனிமம் சொல்லுவோம் சேர்ந்ததுதான் மிக்சர்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க த காமன் சால்ட் த காமன் சால்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரின் இப்ப பாருங்க காமன் சால்ட்னு சொல்றோம் காமன் சால்ட்னா என்ன டெய்லி சாப்பிடுற மாதிரி உப்பு அதுதான் காமன் சால்ட் காமன் சால்ட் இஸ்
இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். என்னென்ன எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கு? சோடியம் அண்ட் குளோரின், சோடியம் அண்ட் குளோரின். காமன் சால்ட்ல ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேர்ந்துதான் காமன் சால்ட் உருவாகுது. உப்பு, சாதாரண உப்பு எப்படி வருதுன்னா சோடியத்தையும் குளோரினையும் சேர்த்தா காமன் சால்ட் கிடைக்கும். மெக்னீசியம் அண்ட் பாஸ்பரஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸ். இன்னொன்னு மெக்னீசியமும் பாஸ்பரஸ் தான் எரியும் வெடி வெடிக்கும் போது. பாஸ்பரஸ் யூஸ்டு, இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுது? மேக்கிங் கிராக்கர்ஸ். பட்டாசு தயாரிக்க எது எது யூஸ் ஆகுதுன்னா மெக்னீசியம் அண்ட் பாஸ்பரஸ். அடுத்து பாருங்க சல்பர். சல்பர் எங்க யூஸ் ஆகுது? உரம் தயாரிக்கிறதுக்கு. சல்பர் இஸ் யூஸ்டு இன் மேனியூர் இன் அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இது எதுக்கு, கிராக்கர்ஸ்க்கு எதுக்கு, கிராக்கர்ஸ்க்கு எந்த எலிமெண்ட் யூஸ் ஆகுது? மெக்னீசியம் பாஸ்பரஸ். அப்புறம் சல்பர் எதுக்கு யூஸ் ஆகுது? அக்ரிகல்ச்சர்ல மேன்யூர் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். சல்பர் எதுக்கு? மேன்யூர் தயாரிக்க, உரம் தயாரிக்க. அடுத்தது பாருங்க காலியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல்ஸ். மொபைல் இம்பார்ட்டன்ட், இது எழுதிக்கோங்க. காலியம் எல்லாமே முக்கியம்தான். காலியம்ங்கிறது எதுல யூஸ் பண்றாங்க? மொபைல் போன்ஸ். அடுத்தது பாருங்க சிலிகான் எதுக்கு யூஸ் பண்றாங்க? கம்ப்யூட்டர் சிப்ஸ். சிலிகான் வந்து கம்ப்யூட்டர் சிப்ஸ் எதுல தயாரிக்கிறாங்கன்னா, சிலிகான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் சிப்ஸ். கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்க சிலிகான் யூஸ் ஆகுது. பொதுவா இன்னைய வரைக்கும் எவ்வளவு எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 94 வந்து நேச்சுரலா கிடைக்கும், நேச்சுரலா தானா கிடைக்கும், நேச்சுரலி அக்கர். ஆனா 24 வந்து லெபார்டரியில தயாரிக்கிறாங்க, ஆர்டிபிஷியலி ப்ரிபேர்ட் இன் லெபார்டரி. 118 எலமெண்ட் டோட்டலி இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 94 வந்து நேச்சுரலா கிடைக்குது, 24 வந்து லேப்ல தயாரிக்கிறாங்க லெபார்டரியில. அடுத்தது பாருங்க we have tools, utensils and jewels made from silver, copper. இன்ன இதுல எல்லாம் செய்றாங்க gold, iron, aluminium using pressure like hammering or rolling. என்ன சொல்றாங்கன்னா tools தயாரிக்கிறோம், utensils தயாரிக்கிறோம். இதுக்கெல்லாம் எந்த இது பயன்படுது? utensilனா சில்வர். அது என்ன செய்யறாங்க? தகுடா இருக்கும், அது வந்து மடிப்பாங்க, பாத்திரம் செய்யணும் கிண்ணம் செய்யணும்னா மடிப்பாங்க, அடிப்பாங்க. இப்படி அடிச்சு மடிச்சு வளைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பேரு தான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா அதை பண்ண முடியும், வளைக்க முடியும், உடைக்க முடியும், உருக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும், அதுதான் மெட்டல்ஸ். பிரஷர் லை ஹேமரிங் ஆர் ரோலிங் we can deform this material into various shapes. நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் டூல்ஸ் யூட்டன்சில்ஸ் வந்து மெட்டல்ஸ் வச்சு தயாரிச்சுக்கலாம். எதை வச்சு தயாரிச்சுக்கலாம்? மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி ஹார்ட் அண்ட் ஷைனி. மெட்டல்ஸோட இது சொல்றாங்க பாருங்க, அது எப்படி இருக்கும், மெட்டல்ஸ்னா எப்படிப்பட்டது, அதோட இயல்பு என்ன? மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி ஹார்ட் அண்ட் ஷைனி, பளபளப்பா இருக்கும், கடினமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸெப்ஷன். சோடியம் வந்து ஒரு எக்ஸெப்ஷன், இப்படி இருக்காது, ஹார்டா இருக்காது, சாஃப்டா இருக்கும். சோடியம் ஒரே ஒரு சாஃப்ட் மெட்டல் எதுன்னு கேட்டா சோடியம். ஒன்லி ஒன் சாஃப்ட் மெட்டல், எக்ஸாம்பிள் ஃபார் ஒன்லி ஒன் சாஃப்ட் மெட்டல் கேட்டா சோடியம். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸம்ஷன், விதி விலக்கு. அது இப்படிதான் இருக்கணும் மெட்டல்ஸ்.
ஹார்டா இருக்கணும் ஷைனியா இருக்கணும் ஆனா சோடியம் மட்டும் எப்படி இருக்கும் எக்ஸாம் ஜன் ஆஸ் இட் இஸ் சாஃப்ட் ஆஸ் இட் இஸ் சாஃப்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன் எக்ஸெப்ட் மெர்குரி ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் மெர்குரி என்ன செய்யும் மற்ற மெட்டல்ஸ்லாம் சாலிடா இருக்கும் ஆனா மெர்குரி என்ன செய்யும் திரவ நிலையில இருக்கும் மெர்குரி இஸ் மெர்குரி சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் சாரி மெர்குரி இஸ் லிக்விட் இன் லிக்விட் ஸ்டேட் ரூம் டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல மெர்குரியை கொண்டு வந்து வச்சோம்னா மெர்குரினா தமிழ்ல பாதரசம் பாதரசத்தை கொண்டு வந்து ரூம்ல வச்சோம்னா அது எப்படி இருக்கும்னா திரவ நிலையில தான் இருக்கும் அது எதுல பயன்படுத்துறாங்க இந்த மெர்குரிய பாகை மாடி நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா தெர்மாமீட்டர் வாயில இருப்பாங்கல்ல அதுல மெர்குரி தான் இருக்கும் டெம்பரேச்சர் அறியணும்னா இந்த பாதரசம் யூஸ் ஆகும் மெர்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் மெர்குரி மட்டும் ஒன்லி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் மற்ற எல்லா மெட்டலும் மெர்குரி இஸ் ஏ மெட்டல் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சோடியம் இஸ் ஏ மெட்டல் தட் இஸ் இன் தட் இஸ் சாஃப்ட் அது வந்து சாஃப்டா இருக்கும் ஆனா மெர்குரி வந்து லிக்விடா இருக்கும் அது இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் மெட்டல் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் மின் கடத்தும் மின்சாரத்தை அது கடத்தும் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் மின் கடத்திகள் கண்டக்டர் ஆஃப் ஹீட் காப்பர் எக்ஸாம்பிள் பாருங்க காப்பர் லீட் நிக்கல் அயன் ஜிங்க் இது எல்லாத்துலயும் மின்சாரம் பாயும் காப்பர்ல ஒயர் தயாரிக்கிறாங்க இல்லையா மின்சார ஒயர் எல்லாம் காப்பர்ல தானே தயாரிக்கிறாங்க லீடு அலுமினியம் அடுத்தது என்ன நிக்கல் அப்புறம் அயன் அயன்னா இரும்பு ஜிங்க் ஜிங்க்னா துத்தநாகம் ஜிங்க்னா என்ன துத்தநாகம் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி டல் மெட்டல்ஸ் என்ன சொன்னோம் மெட்டல்ஸ் வந்து ஷைனியா இருக்கும்னு சொன்னோம் ஆனா நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் டல் நான் மெட்டல்ஸ் ஆர் டல் அன் சாஃப்ட் இதுவும் சாஃப்டா தான் இருக்கும் அன் சாஃப்ட் மெதுவா இருக்கும் மென்மையா இருக்கும் ஹவெவர் டைமண்ட் இஸ் ஷைனி ஆனா டைமண்ட் வந்து நான் மெட்டல் தான் ஆனா அது எப்படி இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி மெட்டல்ல சோடியம் வந்து சாஃப்ட்னு சொன்னோம் அடுத்தது மெர்குரி வந்து லிக்விட் லிக்விட்னு சொன்னோம் அதே மாதிரி நான் மெட்டல் வந்து எப்படி இருக்கும் டல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஆனா டைமண்ட் வந்து ஹார்டா இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும் ஷைனியா இருக்கும் டைமண்ட் ஹவர் டைமண்ட் இஸ் ஷைனி ஆனா அது ஹார்டஸ்ட் ஹார்ட் இல்ல ஹார்டஸ்ட் டைமண்ட் இஸ் ஷைனி அண்ட் ஆல்சோ த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த் இந்த இந்த எர்த்லயே ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எதுனா டைமண்ட் தான் ஆனா சாஃப்ட்னு சொல்றாங்க நான் மெட்டல்ஸ் இந்த ஆனா டைமண்ட் மொத்தம் எப்படிப்பட்டதுன்னா பளபளப்பா இருக்கும் இது பளபளப்பா இருக்காது நான் மெட்டல்ஸோட பொது இயல்பு என்னன்னா டல்லா இருக்கும் அது சாஃப்டா இருக்கும் ஆனா டைமண்ட் மாத்திரம் ஒளி வீசும் அது மாத்திரம் ஹார்டா இருக்கும் கடினமா இருக்கும் அதை வச்சு அறுப்பாங்க அதுக்குன்னு ஒரு கண்ணாடி வச்சுட்டு அறுத்து எடுப்பாங்க அது பாத்துருக்கோம் இல்லையா ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அந்த எர்த் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் படிச்சுக்கோங்க நான் மெட்டல் சச் அஸ் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் கேசஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் நான் மெட்டல்ஸ் கேன் பி கேசஸ் சாலிட்ஸ் லிக்விட்ஸ் நான் மெட்டல்ஸ் எப்படி வேணா இருக்கலாம் நான் மெட்டல் என்னது இப்போ வந்து மெட்டல்னா ஹார்டா தான் இருக்கணும் ஒரு ஒரு ஆப்ஜெக்டா தான் இருக்கணும் ஆனா நான் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கேன் பி
சாலிடாவும் இருக்கலாம் லிக்விடாவும் இருக்கலாம் நான் மெட்டல்ஸ் கேன் பி கேசஸ் சாலிட்ஸ் லிக்விட்ஸ் கேஸாவும் இருக்கலாம் சாலிடாவும் இருக்கலாம் லிக்விடாவும் இருக்கலாம் திரவ நிலையிலும் இருக்கலாம் திட நிலையிலும் இருக்கலாம் வாயு நிலையிலும் இருக்கலாம் மூணு நிலையிலயும் நான் மெட்டல்ஸ் இருக்கும் எது எதுன்னு பார்க்கலாம் நான் மெட்டல் சச்சஸ் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் கேசஸ் நான் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்றாங்க பாருங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இது மூணு எதுக்கு எக்ஸாம்பிள் கேஸுக்கு எக்ஸாம்பிள் கேசஸ் அடுத்தது பாருங்க கார்பன் அயோடின் சல்பர் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் சாலிட் கார்பன் அயோடின் சல்பர் அண்ட் பாஸ்பர் அண்ட் கார்பன் சல்பர் அயோடின் அண்ட் பாஸ்பரஸ் இதுல எந்த வடிவத்துல இருக்கும் இது இது நாலும் சாலிட் சாலிட் நான் மெட்டல் இது வந்து கேஸ் நான் மெட்டல் இது நாலும் சாலிட் திட வடிவ அலோகங்கள் நான் மெட்டல் தமிழ் வார்த்தை என்ன அலோகம் இது இது நான் இது நாலும் திட வடிவ அலோகங்கள் அடுத்தது இன்னும் ஒண்ணு இருக்கு லிக்விட் லிக்விட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் bromine is the only non metal that is liquid in room temperature bromine ஒரே ஒன்னு தான் non metal எந்த ஸ்டேட்ல இருக்குது liquid ஸ்டேட்ல இருக்குற non metal only one non metal அது எதுனா bromine இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி mercury ஒரே ஒரு திரவ நிலையில இருக்கிற மெட்டலோ அதே மாதிரி ப்ரோமைன் வந்து ஒரே ஒரு நான் மெட்டல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது நான் மெட்டல்ஸ் அடுத்தது என்ன அண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியும் அதுல பாயாது ஹீட்டையும் கடத்தாது ஆனா மெட்டல்ஸ் எல்லாமே ஹீட்டை கடத்தும் ஹீட் அடுப்புல வச்சோம்னா சூடாகும் இல்லையா பாத்திரம்லாம் அது ஆனா எலக்ட்ரிசிட்டியா காப்பர் எல்லாம் கடத்தும் ஆனா இந்த இந்த நான் மெட்டல் வந்து எலக்ட்ரிசிட்டியா கடத்தாது கிராஃபைட் இஸ் தி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆனா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு நான் மெட்டல்ல கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எது அதுனா கிராஃபைட் ஒரே ஒரு நான் மெட்டல் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும் மின்சாரத்தை கடத்துற ஒரே ஒரு அலோகம் எதுன்னா கிராஃபைட் இது இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மெட்டலாய்ட்ஸ் எக்ஸிபிட் மெட்டலாய்ட்ஸ்னா உலோக போலி உலோகமாவும் இருக்காது அலோகமாவும் இருக்காது சில சமயம் மெட்டலாய்ட்ஸ் இது இதோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா ப்ராப்பர்டிஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இதுக்கு ரெண்டுத்தோட இதுவும் இருக்கும் மெட்டலுக்கும் இருக்கும் மெட்டல் மாதிரியும் இருக்கும் நான் மெட்டல் மாதிரியும் இருக்கும் பவளப்பா இருக்கும் இல்லைன்னா டல்லா இருக்கும் ஹார்டா இருக்கும் இல்லைன்னா சாஃப்டா இருக்கும் இல்லைன்னா கேஸா இருக்கும் லிக்விடா இருக்கும் எப்படி வேணா இருக்கலாம் இது மெட்டலாய்ட்ஸ் அதுக்கு பேரு அலோகம் தமிழ்ல என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்க சிலிகான் எக்ஸாம்பிள் மெட்டலைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சிலிகான் ஆர்சனிக் போரான் ஆர்சனிக் ஆன்டிமணி இதெல்லாம் முக்கியம் ரொம்ப ஆர்சனிக் ஆன்டிமணி போரான் இதெல்லாம் உலோக போலிகள் மெட்டலாய்டுனா உலோக போலி A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically
இன்டெஃபினிட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொபோஷன் சாரி இன்டெஃபினிட் ப்ரொபோஷன் அடுத்து பாருங்க காம்பவுண்ட் காம்பவுண்ட்னா தமிழ் வார்த்தை சேர்மம் ஏ காம்பவுண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் இது இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in definite proportion or definite proportion la ratio la vedi muraiyila ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ஒண்ணா சேர்க்கும் போது கிடைக்கிறது தான் சேர்மம் காம்பவுண்ட் a compound is a pure substance that is purer called a pure substance that is formed when the atoms of two or more elements இரண்டு தனிமங்களுடைய அணுக்களை ஒண்ணா வேதி முறையில ஒரு ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல சேர்க்கும் போது கிடைக்கிறது தான் காம்பவுண்ட் சேர்மம் இதான் தமிழ்ல சொல்றது காம்பவுண்ட்ஸ் எக்ஸிபிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்டைர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் their constituent element ipo idu rendu rendu element seithu seiranga illaya or compound sermongadhu ana thani thaniya irukumbodhu adukku or character irukum renda seindapra adukku or character irukum adu enna nu paakalam for example the atoms of the elements hydrogen and oxygen combine chemically in a fixed ratio enna nu paakalam For example, the atoms of the elements hydrogen. என்ன ஆட்டம் சேர்க்கறாங்க? Hydrogen and oxygen. இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் ஒண்ணா சேர்ந்தா என்ன கிடைக்கும்? H2O. இது என்னது? வாட்டர். தண்ணி குடிக்கலாம் நம்ம இல்லையா? அது ஃபிக்ஸட் ரேஷியோல வேற கலக்குறாங்க. ரெண்டு ஹைட்ரஜன் தான் சேரணும். ஒரு ஆக்சிஜன் தான் சேர்க்கிறாங்க சேர்த்தாதான் என்ன கிடைக்கும் வாட்டர் கிடைக்கும் கண்டிப்பா ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆட்டமும் சாரி ஒன் ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தா வாட்டர் கிடைக்கும் ஹவெவர் வாட்டர் டஸ் நாட் ஃபார்ம் த காம்பவுண்ட் ஆஃப் வாட்டர் ஹவெவர் வாட்டர் டஸ் நாட் ஹேவ் த எக்ஸாக்ட் சேம் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆனா இந்த தண்ணிக்கு இல்ல ஹைட்ரஜனோட ஹேபிட்டோ இல்ல ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியோ இல்ல எப்படி இருக்கும் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் at room temperature water exit as liquid இப்ப நம்ம தண்ணிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ரூம்ல வச்சோம்னா அது எப்படி இருக்கும் லிக்விடா இருக்கும் ஆனா while hydrogen and oxygen exist as gases hydrogen and oxygen என்னது gas hydrogen and oxygen are gases ரெண்டு கேஸ ஒண்ணா சேர்ந்தா நமக்கு லிக்விட் கிடைக்குது வாட்டர்ங்கிற லிக்விட் கிடைக்குது அதே மாதிரி பாருங்க ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபயர் ஆனா இந்த தனியா இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் என்ன செய்யும் ஃபயரை வந்து இன்னும் அதிகப்பாக்கும் சப்போர்ட் பண்ணும் அது இன்னும் நல்ல எரியறதுக்கு உதவி புரியும் இந்த தனிய ஆக்சிஜன் அணு ஆனா இந்த H2O-ஓட சேர்ந்துச்சுன்னா இந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் இட் டிஸ்டிங்விஷ் த ஃபயர் Whereas water is used as a fire extinguisher, not distinguish, but extinguish. Water is used as a fire extinguisher. எப்படி H2O சேர்ந்துச்சுனா அது நெருப்பு அணைக்குது ஆனா அந்த அதுவே அந்த ஆக்சிஜன் அணு தனியா இருந்ததுன்னா அது என்ன செய்யும் ஃபயரை அதிகமாக்கும் காமன் சால்ட் இப்ப பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க H2O சொல்லிட்டோம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது காமன் சால்ட் காமன் சால்ட்ல என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு சோடியம் அண்ட் என்ன குளோரின் இது ரெண்டும் சேர்ந்தா காமன் சால்ட் கிடைக்குது
இட் இஸ் யூஸ்டு இன் அவர் ஃபுட். இது ரெண்டுத்தையும் சேர்த்து காமன் சால்ட் ஆக்கி நம்ம சாப்பிடுறோம், சாதாரண உப்பா மாத்தி நம்ம சாப்பிடுறோம். ஆனா சோடியம் அண்ட் குளோரின் ஆர் பாய்சன்ஸ். இதுவும் என்னமா பாய்சனம். தனித்தனியா சாப்பிட்டோம்னா செத்து போயிடுவோம், சேர்த்து சாப்பிட்டோம்னா சாப்பாடு ருசியா மாத்தோம். ஆர் போத் அன்சேஃப் ஃபார் கன்சம்ஷன். இது ரெண்டுத்தையும் நுகர்றது ரொம்ப டேஞ்சரஸ். சோடியத்தை தனியாவும் குளோரினை தனியாவும் சாப்பிட்டோம்னா அது பாய்சனா நம்ம உடல் நலத்தை கெடுத்துடும். சோடியம் அண்ட் குளோரின் ஆர் டேஞ்சரஸ். வெந்தய செப்பரேட், தனித்தனியா இருந்துச்சுன்னா கெடுதல். இப்ப பாருங்க சில எலிமெண்ட்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா சொல்லிட்டேன். ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மோனோ ஆட்டாமிக். ஹெச் சொன்னாலே அது ஹைட்ரஜன் அர்த்தம். நீங்க ஹைட்ரஜன் அப்படின்னு இவ்வளவு பெருசு எழுத வேண்டாம். அடுத்தது எஃப், ஃப்ளோரைன். அது சொல்லணும்னா எஃப்னு போட்டா போதும். கார்பன், சீனு போட்டா போதும். ஆக்சிஜன், அதோட சிம்பிள் என்ன? ஆக்சிஜனோட சிம்பிள் ஓ. அடுத்து பாருங்க சல்ஃபர், சல்ஃபர்னா எஸ் போட்டா போதும். யுரேனியம், யுரேனியம் யூ போட்டா போதும். ஹெச்னா ஹைட்ரஜன், எஃப்னா ஃப்ளோரின், சீனா கார்பன், ஒன்னா ஆக்சிஜன், எஸ்னா சல்ஃபர், யூனா யுரேனியம். இதெல்லாம் நல்லா மனப்பாடம் படிக்கணும், கேட்பாங்க. அடுத்தது கே, கேனா பொட்டாசியம். பொட்டாசியத்துக்கு கே. அதே பி எதுக்கு போடணும்னா பாஸ்பரஸ், அதுக்குதான் பி போடணும். கே ஏன் வந்துச்சுன்னு பின்னாடி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க அலுமினியம். இப்ப ரெண்டு எழுத்து அலுமினியம், ஏஎல். ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல எழுதணும், செகண்ட் லெட்டர் ஸ்மால்ல தான் எழுதணும். அலுமினியம் ஏஎல். அடுத்தது ஹீலியம், ஹெச் கேபிட்டல் போடணும், இ ஸ்மால்ல தான் போடணும். ஹீலியம்னா ஹெச்இ. அடுத்தது மெக்னீசியம், மெக்னீசியம் எம்ஜி. அடுத்தது பாருங்க குரோமியம், குரோமியம்க்கு சிஆர். ஆர்கன், எம்ஜிஎம் கேப்ஸ்ல போடணும். ஏஆர், சியூ கேப்ஸ்ல தான் போடணும். அடுத்தது பாருங்க ஆர்கனுக்கு ஏஆர். ஆர்சனிக், ஆர்சனிக்குக்கும் ஏஆர் தான். ஆர்சனிக் ஏஆர். அடுத்தது பாருங்க ஹீலியம் சொல்லியாச்சு, கால்சியம் சிஏ, சிஏ. அடுத்தது பேரியம், பேரியம் பேரியம் சால்ட், அது பேரியம் பிஏ. அதுதான் இந்த மாதிரி ரெண்டு எழுத்து உள்ளது அலுமினியம். இதெல்லாம் மனப்படம் தான் பண்ணணும் நீங்க. இது இது எழுத நிறைய நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். அலுமினியம் ஏஎல், ஹீலியம் ஹெச்இ, மெக்னீசியம் எம்ஜி, குரோமியம் சிஆர், ஆர்கன் ஏஆர், ஆர்சனிக் ஏஆர், கால்சியம் சிஏ, பேரியம் பிஏ. அடுத்தது பாருங்க காப்பர், காப்பருக்கு சி போடாம சியூ ஏன் போடுறாங்கன்னா அது குப்ரம் அப்படிங்கிற லேட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க, அதனாலதான் சியூ போடுறாங்க. குப்ரம் இஸ் ஏ லேட்டின் வேர்ட். இதுக்கு சிம்பிள் மாத்திரம் லேட்டின்ல இருந்து எடுத்திருக்காங்க சியூ. காப்பருக்கு சி, கார்பனுக்கு சி போடுறோம் இல்லையா. இப்ப காப்பர் சொல்லும் போது சி ஓ போடலாம்ல, ஆனா சியூ தான். அது அது இன்டர்நேஷனல் லெவல்ல அங்கீகாரம் பண்ண ஒரு சிம்பிள் இது, அதனால இதை மாற்ற முடியாது நம்ம. அது எங்க இருந்து எடுத்துக்காங்கன்னா லேட்டின் வேர்ல இருந்து எடுத்துக்காங்க, சியூல இருந்து எடுத்துக்காங்க, குப்ரம்ல இருந்து சியூ. அடுத்தது இன்னும் பாருங்க அயன், அயனுக்கு என்ன போடணும், ஐ போடலாம்ல, ஆனா என்ன போடுவாங்கன்னா எஃப்இ, எஃப்இ போடுவாங்க.
ஏன்னா அது எதுல இருந்து எடுத்துருக்காங்கன்னா ஃபெரம் சாரி இங்க இருந்து வாங்க எஃபி எங்க எல்லா லட்டின் வேர்டு ஃபெரம் ஃபெரம்ல இருந்தா எஃபி அயனுக்கு சிம்பல் வந்து எஃபி தான் மலபடம் தான் பட்டணும் அது எந்த லட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்துருக்காங்கன்னா லட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்துருக்காங்கன்னா ஃபெரம் அப்படிங்கிற அடுத்தது லீடு லீடுக்கு லீடுனா பிபி அது எங்க இருந்து என்ன வேர்ட்ல இருந்து எடுத்துக்காங்கனா பிளம்பம் பிளம்பம்னா லீடு அடுத்து பொட்டாசியம் பொட்டாசியத்துக்கு ஏ பி போடாம கே போடுறாங்க அதுக்கு லட்டின் வேர்ட்ல இருந்து தான் எடுத்துக்காங்க என்ன 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 லட்டின் வேர்ட் பார்க்கலாம் காலியம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வாட் இஸ் தி லட்டின் வேர்ட் ஃபார் பொட்டாசியம் காலியம் லீடு பிளம்பம் அயன் ஃபெரம் காப்பர் குப்ரம் கடகடன் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் மெர்குரி பொட்டாசியம் கே மெர்குரிக்கு ஹைட்ராஜிரம் சோடியம் நாட்ரியம் சோடியத்துக்கு என்ஏ போடுவாங்க சோடியம்னா என்ஏ என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க நாட்ரியம் இதனாலதான் சோடியத்துக்கு என்ஏ வந்துச்சு நாட்ரியம் அப்படி வந்ததுனாலதான் இது எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய உங்களுக்கு சயின்ஸ் சொல்லித்தரேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க